ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ் ரெசிபீஸ் சேனல். தமிழ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? சிக்கன் ஸ்டஃப்ட் பிரெட். செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் துண்டுகள் 10, முட்டை 2, பால் அரை லிட்டர், எண்ணெய் அரை லிட்டர், எலும்புகள் நீக்கப்பட்ட சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1/2, தக்காளி 1/2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, மல்லி இலை 1/2 கைப்பிடி. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? முதல்ல சிக்கனை நல்லா கிளீன் பண்ணிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச சிக்கனையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பச்சை வாசனை போனதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் அது கூட வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து குறைச்ச தீயில 1-5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி மசாலாவை ஆற வச்சுடுங்க. மசாலா ஆறுற நேரத்தில் பிரெட் ஸ்லைசஸோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாலையும் பிரெட் ஸ்லைசஸ் முக்கிற மாதிரி ஒரு பரந்த பாத்திரத்தில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முட்டையும் ஒரு பரந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா நல்லா ஆறினதும் ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி காய வைங்க. பிரெட்டை ஒவ்வொன்றா பாலில் முக்கி அதை கையால் பிரெட்டோட ஷேப் மாறாத மாதிரி புழிஞ்சிட்டு பிரெட்டுக்கு நடுவில் மசாலாவை வச்சு மடித்து ரெண்டு கையாலையும் ஒட்டி பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் முக்கி பேனில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. உங்கள் டேஸ்டான சிக்கன் ஸ்டஃப்ட் பிரெட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, கேட்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற முட்டை புதுசாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. பழைய முட்டையாக இருந்தால் அதோட ஓடு மினுமினுப்பாக இருக்கும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முட்டையை உடச்சி பார்க்கும்போது அதில் கருப்பு கலர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கெட்டு போன முட்டை, இந்த முட்டையை யூஸ் பண்ணக்கூடாது. முட்டையை உடைக்காமலேயே அது புதுசா பழசா கெட்டு போனதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஒரு வழி இருக்குங்க, சொல்றேன் கேளுங்க. ஒரு குழிவான பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துட்டு அதுல முட்டையை வைங்க. முட்டை புதுசா இருந்தா நம்ம வச்ச மாதிரியே தண்ணிக்கு அடியில படுத்து அப்படியே இருக்கும். பழைய முட்டையா இருந்தா நிமிந்து நிற்கும், தண்ணியில மிதந்துச்சுன்னா அது கெட்டு போன முட்டை. Thanks for watching this video, friends. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ரெசிபியை உங்கள் இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.